सो இப்போ வந்து व्यंग्यार्थम அதாவது व्यंजनाங்கற ஒரு வியாபாரம் தேவையில்லை அது வந்து அனுமானம் மூலமாவே சொல்லிடலாம் அப்படிங்கற ஒரு உக்தி யாரோடது அப்படினா மஹிமபட்டர் அவர் வந்து व्यक्ति விவேகம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அந்த மஹிமபட்டருடைய மதத்தை நிரசனம் பண்ற மாதிரி आरमिकरार विश्वनाथर कवि न अनुमानं रसादीनां व्यंग्यानां बोधनक्षमं आभासत्वेन हेतूनां स्मृतिः न च रसादिदिः அப்படின ஒரு காரிகை சொல்றார் அதாவது நமக்கு வந்து வாச்சியார்த்தத்துல இருந்து லட்சணா அப்புறம் வந்து வாச்சியார்த்தம் முக்கியார்த்த பாதம் வந்து லட்சணா அப்புறம் லட்சண அங்கீகாரம் பண்ணிக்கணுமா வேண்டாமா இந்த மாதிரி நிறைய சர்ச்சை முன்னாடி கிளாஸஸ்லாம் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து வாக்கியார்த்தத்துல இருந்து व्यंजना வியாபாரத்துல இருந்து व्यंग्यार्थம்ங்கிறது ஒன்னு கிடைக்கிறதுன்னு நம்ம ஆலங்காரிகா ஒத்துக்கறா அந்த व्यंजनाங்கறதே தேவையில்ல அத வந்து அனுமானம் மூலமாகவே நான் வந்து ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படினு அனுமானவாதினக व्यंजनावादिनह व्यंजनाங்கற ஒரு வியாபாரம் மூலமா ப்ரூவ் பண்ணணும்ங்கறா அனுமானவாதினக வந்து அனுமானம்ங்கற ஒரு வியாபாரத்தை வச்சே முடிச்சுடலாம் நீ இத தவிர வந்து அபிதா லட்சணாவோட நிறுத்திக்கோ தாத்பரியத்தோட வேணா நிறுத்திக்கோ व्यंजनाங்கற ஒரு வியாபாரமே தேவையில்லை அப்படினு சொல்றான் நையாயிகன் எப்படி வந்து வாச்சியார்த்தத்துக்கும் व्यंग्यार्थத்துக்கும் there will be ஒரு மைல்ட் ஏதா ஒரு இடத்துல ஒரு கனெக்ஷன் இருக்கும் அதே மாதிரி என்னோட லிங்கம்ங்கிறது ஹேது அந்த லிங்க ஞானம் அதிலிருந்து காரியம் லிங்கி இதுக்கு ஒரு மைல்ட் கனெக்ஷன் இருக்கும் அப்படிங்கறான் லிங்கேன ஹேதுனா லிங்கி ஞானம் அதாவது நையாயிகன் படியே என்ன தெரியுமா அனுமானம் வந்து அனுமானம் மூலமா ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கணும் அப்படினா முதல்ல வந்து அந்த விஷயத்தை வந்து அவன் கண்ணால பாத்துக்கணும்னா சாதிக்க வேண்டிய விஷயத்தை அவன் கண்ணால பாத்துட்டா அது பிரத்யக்ஷம் மூலமாவே சித்தி ஆயிடும் அது விஷயம் இல்ல அந்த இப்போ வந்து பர்வதோ வன்னிமான் தூமத்வாத் அப்படின ஒரு இடத்துல தூமத்தை வந்து அவன் கண்ணால பாத்துறான் அந்த ஹேது பர்வதத்தையும் பார்க்கறான் ஆனா அவன் வன்னியை பார்க்கல சோ அந்த பார்க்காத வன்னியை இந்த தூமம்ங்கற ஒரு ஹேதுவை வெச்சிண்டு அவன் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்து இன்ஃபர் பண்றான் அனுமானம் பண்றான் அந்த வன்னியை சோ வந்து அதே மாதிரி இங்க வந்து லிங்கேன ஹேதுனா லிங்கி ஞானம் மூணு மூலமா வந்து ஒரு அனுமானம்ங்கிறது சித்திக்கிறது ஒன்னு பக்ஷ சத்துவம் சபக்ஷ சத்துவம் விபக்ஷ வியாவிருத்தம் இது மூணு வந்து ஒத்துக்கறான் நையாயிகன் இன் ஜெனரல் வந்து நியாயத்துல எப்படி போகும்ங்கறத நான் முதல்ல உனக்கு சொல்றேன் சரியா व्यंग्यार्थம்ங்கிறது is inferred through வாச்சியார்த்தம் இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல according to நையாயிகாஸ் சரியா சோ அப்பனா இந்த நையாயிகன் படி व्यंग्यार्थம் is nothing but அனுமேயார்த்தம் ஓகேவா இந்த இடத்துல பிரமதார்மிக விஷ்ரப்தங்கன்ற ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா அந்த சஹ சுனகோ அத்திய மாரிதஹ தேன திருப்த சிம்ஹேனன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அதாவது ஒரு ஸ்திரீ வந்து அவனுடைய லவரோட அங்க இருக்கா அங்க வந்து ஒரு பீருவானான ஒரு பிராமணன் அங்க குஷம் எடுக்கிறதுக்கோ எதுக்கோ வரான் அவன் வந்து அவனுடைய அந்த பிரசன்ஸ் ஆனது இந்த லேடிக்கு பிடிக்கல ஸோ அவனை வந்து அனுப்புறதுக்கு என்ன சொல்றா நீ வந்து நன்னா சஞ்சாரம் பண்ணு பயமே இல்லாம அந்த நேத்தி வந்து ஒரு நாயை பார்த்து நீ பயந்தியே அந்த நாயானது அங்க ஒரு சிங்கம் இருக்கு அந்த சிங்கத்தால ஓட்டி விடப்பட்டது அதனால நீ தைரியமா விஹாரம் பண்ணு அப்படின்னு அந்த வாச்சியார்த்தம் சொல்றது ஆனா அதுலேருந்து வர மீனிங் நமக்கு என்ன இங்க விஹாரம் பண்ணாத ஏன்னா வந்து எவன் ஒருத்தனுக்கு நாயை பார்த்து பயமோ அவன் சிங்கத்தையா ஃபேஸ் பண்ண போறான் ஸோ டு மேக் தட் பர்சன் மூவ் ஃப்ரம் தட் பிளேஸ் இந்த லேடி வந்து இப்படி சொல்றான்றத நம்ம வெங்கியமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பல தடவை இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த வாச்சியார்த்தத்திலேருந்து இந்த வெஞ்சனாவாதிகள் வந்து இதை வெங்கியார்த்தமாக சொல்றா இந்த நையாயிகா என்ன சொல்றா இந்த வாச்சியார்த்தத்திலேருந்து கடக்கிற இந்த அர்த்தம் இருக்கு பார் இது வந்து நான் என்னோட அனுமானத்து மூலமாவே கிடைச்சிரும் அதனால இது வந்து அனுமேயார்த்தம் அப்படின்னு சொல்றா ஸோ இப்போ அந்த அனுமானம்ங்கிறாலே அந்த அனுமானம்ங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஸ்வார்த்தானுமானம் பரார்த்தானுமானம்னு ரெண்டா பிரியறது ஸ்வார்த்தானுமானம்ங்கிறது தானா பார்த்து தெரிஞ்சுக்கிறது பரார்த்தானுமானம்ங்கிறது தான் ஒருத்தன் பார்த்துட்டு அது மூத்தனுக்கு வந்து அந்த அனுமானத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கிறது தான் ஸோ வந்து அந்த அனுமானம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவன் வந்து பஞ்சாவய வாக்கியம்னு ஒன்று சொல்றான் இந்த பரார்த்த அனுமானத்துல प्रतिज्ञा हेतु उदाहरणम उपनयम निगमनम अंजु சொல்றான். ஒரு ஒருத்த வந்து தூமத்தை பார்க்கறான் மலை மேல. பார்த்த உடனே அவனுக்கு வந்து இமிடியேட்டா ஒரு அனுமானம் வருது. இந்த மலையில வந்து நெருப்பு இருக்கு. அதனால நெருப்பை அவன் கண்ணால பாத்துடல. நெருப்பை கண்ணால பாத்துட்டா விஷயமே முடிஞ்சிரும். நெருப்பை பார்க்கல, தூமத்தை பார்க்கறான். தூமத்தை பார்த்த உடனே இங்க வந்து நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்றான். சரியா? ஏன்னா எங்கே வந்து புகை இருக்கோ அங்கே வந்து நெருப்புங்கிறது இருக்கும். எப்படி அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே எங்காவது சமையல் ரூமில் பார்த்துருக்கேன், கிச்சனில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இது அந்த மாதிரி இருக்குது, அதனால் இங்கே தூமம் இருக்கிறதுனால இங்கே வன்னிங்கிறது இந்த பர்வத்தத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அனுமானத்தை பண்ணுறான். இதை தான் அனுமானம் பண்ணினுட்டோ இதை இன்னொருத்தருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எப்படி அப்படின்னா, பர்வத்தோ வன்னிமான், இதுதான் பிரதிஜா, இந்த பர்வத்தத்தில் வன்னி இருக்குது, என்ன அது காரணம், எப்படி சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறான். ஹேத்துங்கிறது தூமவத்வாத். உதாரணம் என்ன அப்படின்னா, யோ தூமவான் சஹ வன்னிமான் யதா மகானசஹ. எங்கே வந்து புகை இருக்கோ அங்கே நெருப்பு இருக்கும், எப்படி வந்து எங்காத்து கிச்சனில் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. உபநயம்ங்கிறது என்னன்னா, ததாச்சாயம், அந்த மாதிரி இது இருக்கு. நிகமனம்ங்கிறது தஸ்மாத் ததா, அதனால இது அப்படின்னு சொல்லி இந்த பஞ்ச அவயவ வாக்கியத்தை முடிக்கிறான். இந்த பஞ்ச அவயவ வாக்கியம் இது வந்து அனுமானம். இந்த அனுமானத்துக்கு வந்து ஹேத்வாபாசங்கள்னு ஒரு 5 சொல்றார். சவ்யபிச்சாரம், விருத்தம், சத்பதி பிரக்ஷம், அசித்தம், பாதிதம், இதையெல்லாம் சொல்றார். அதாவது எங்க ஹேத்துவானது ஆபாசம், ஆபாசம்னா தப்பான இடத்துல இருக்கு. எய்தர் பட்சத்தில் சாத்தியமும் ஹேத்துவும் சமானாதிகரண ஸ்திதியில் இருக்கணும். அப்படி இல்லை ஹேத்து இந்த சாத்தியத்துக்கு இந்த சொல்கிற ஹேத்துவானது சாத்தியத்தை தவிர வேற இடத்துல இருந்துட்டாலோ இல்லைனா பட்சத்திலே இல்லாமல் இருந்தாலோ ஆர் சாத்தியமே வந்து அந்த பட்சத்தில் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஹேத்துவை சொல்லிட்டாலோ இதெல்லாம் வந்து உனக்கு ஹேத்துவாபாசம்ங்கிற ஒரு கேட்டகரியில் போகும். புரியுறதா? ஹேத்துவாபாசம்ங்கிறது இட்ஸ் பிக் டாபிக் இன் தர்க்கம். இதெல்லாம் உனக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, பின்னாடி வந்து இவர் சொல்லும்போது இங்கே வந்து ஸ்வரூபா சித்தம்ங்கிற ஒரு ஹேத்வாபாசம் இருக்குது, இங்கே வந்து பாதம் அப்படிங்கிற ஒரு ஹேத்வாபாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். அது என்னன்னு உனக்கு தெரியலன்னா யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. பிஃபோர் கோயிங் இன் டு தி ந அனுமானம் ரசாதீனாம் விஞ்ஞானாம் போதன க்ஷமம் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரம்மதார்மிக விஸ்ரப்த அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை நையாயிகன் எப்படி அனுமானம் மூலமாக நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பஞ்சாவய வாக்கியத்தில் எப்படி சொல்கிறாங்கிறத உனக்கு முதல்ல சொல்கிறேன். சரியா? பிரதிஜாங்கிறது என்ன சொல்லுவான் அப்படின்னா, கோதாவரி கச்சகுஞ்சம் பீரு பிரமண அயோக்கியம். இந்த கோதாவரி தீரம் இருக்கு பாரு, இங்கே வந்து ஒரு பீருவா இருக்கிறவனை பிரமணம் பண்ணுறதுக்கு சுத்தறதுக்கு அவனுக்கு வந்து அது அயோக்கியமான ஒரு ஸ்தானம், யோகிய ஸ்தானம் இல்லை. ஹேத்து என்ன, ஏன் வந்து அவனுக்கு யோகிய ஸ்தானம் இல்லை அது அப்படின்னா, அதுக்கு ஹேத்து என்ன அப்படின்னா, பயகாரண சிம்ஹ உபலப்தக, பயத்துக்கு காரணமான ஒரு சிங்கமானது அங்கே இருக்கு. சரியா? உதாரணம் என்ன அப்படின்னா, எது எது பீரு பிரமண யோக்கியம் தத்து தத்து பயகாரண அபாவத்து யதா கிரகம். எதெல்லாம் வந்து ஒரு பீருவுக்கு உச்சிதமான ஸ்தலம் அப்படின்னா எங்கே வந்து பயகாரணம்ங்கிறது இல்லையோ, எத்தியத்து பீரு பிரமண யோகியம் தத்து தத்து பயகாரண அபாவத்து. எது எது அந்த மாதிரி ஒரு பீருவுக்கு வந்து பிரமண யோக்கியம் பயமில்லாமல் சுத்துற இடம் எது அப்படின்னா வீடு. ஏன்னா அவனுக்கு அங்கே ஒரு உபாதையும் இருக்க போகிறதில்ல. யதா கிரகம் அப்படின்னு சொல்கிறான். உபநயம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நச்ச இதம் குஞ்சம் ததா, இந்த குஞ்சம்ங்கிறது கோதாவரி குஞ்சம்ங்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா பய காரண அபாவாத்து சிம்ஹ உபலப்தேகே, பயத்தினுடைய காரணத்தினுடைய அபாவம் இருக்குது அப்படின்னா பய காரணம் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? அந்த பய காரணம் இருக்கிற ஸ்தலத்தினால அந்த பயத்துக்கு காரணம் என்ன, அங்கே சிம்ஹம்ங்கிறது இருக்குது. நிகமனம் என்ன சொல்கிறான், தஸ்மாத்து இது வந்து பீரு பிரமண அயோக்கியம், அதனால் திஸ் பிளேஸ் இஸ் நாட் ஃபார் ஒரு சாதுவாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து இங்கே வந்து சஞ்சாரம் பண்ணுறதுக்கு உகுந்த பிளேஸுங்கிறது கிடையாது. அதனால் இது வந்து அவன் வந்து இங்க சஞ்சாரம் பண்றதுக்கு சரியில்லை அப்படின்னு நான் வந்து அனுமானம் மூலமாவே அந்த விபரீதார்த்தத்தை நான் வந்து புரிஞ்சுக்கிறேனே, எனக்கு வெங்கியார்த்தம் வாண்டாமே அப்படின்னு நையாயிக்கன் சொல்லி முடிக்கிறான். இதை வந்து ஆலங்காரிகா எப்படி வந்து ரெஃப்யூட் பண்றா அப்படின்னா, அவ வந்து சொல்றா அனுமானம்ங்கிறது எங்கே ஒரு நடக்கும் அப்படின்னா ஒரு ஒரு சித்தமாக வேலிடாக இருக்கிற ஒரு ஹேத்து, ஹேத்துங்கிறது இங்கே லிங்கம், அந்த லிங்கம் மூலமாக அந்த ஹேத்துங்கிறது வேலிடாக இருக்கணும். அது இருந்தால் தான் உன்னால் அனுமானம்ங்கிறது ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், அந்த அனுமானம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற இந்த பஞ்ச ஹேத்து ஆபாசங்கள் வந்து மாட்டிக்கும். அந்த ஹேத்து வந்து ஆபாசம், ஆபாசம்ங்கிறது இங்கே தப்புங்கிற ஒரு அர்த்தம், தப்பான ஹேத்துவா இருந்துடுத்து அப்படின்னா அந்த இன்ஃபரன்ஸ் ஒத்து வராது. அதுதான் அந்த பஞ்ச ஹேத்துவா பாசத்தில் போட்டு டீல் பண்ணுவா தர்க்கத்தில், அது இல்லாத ஹேத்துவா நம்ம சொல்லணும்னு. ஸோ இங்கே வந்து இந்த அலங்காரிகா என்ன சொல்கிறா அப்படின்னா, அனுமானம்ங்கிறது ஒரு கரெக்டான ஒரு வேலிட் ஹேத்து இல்லைன்னா ஒரு லிங்கம் அதோடு இருக்கிறது தான் அனுமானம். இப்போ சொல்லியிருக்கிற இந்த உதாரணம், இப்போ இந்த பிரம்மதார்மிக சொன்னோம் இல்லையா, இதில் அந்த சிங்கத்தினுடைய பிரசன்ஸ் இருக்கு பாரு, அதுதான் ஹேத்துன்னு சொல்லியிருக்கான். ஃபார் ஒரு சாதுவான ஒரு பீருவான ஒரு பர்சனுக்கு அவன் வந்து ஃபார் ஹிம் நாட் டு வாண்டர், அதுக்கு வந்து எது வந்து ஹேத்து அப்படின்னா இந்த சிங்கத்தினுடைய பிரசன்ஸுங்கிறது, புரியுதா? ஆனால் இப்போ நீ சொல்லியிருக்கிற ஹேத்து அங்கே வந்து இந்த கோதாவரி குஞ்சம்ங்கிறது என்ன அப்படின்னா பீரு பிரமண அயோக்கியம், அந்த அந்த கச்ச குஞ்சம்ங்கிறது பீரு பிரமண அயோக்கியம். அந்த விஷயத்துக்கு நீ வந்து எது வந்து ஹேத்துவா சொல்லியிருக்க அப்படின்னா சிங்கம் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த பீருவுக்கு பிரமண யோக்கியம் கிடையாது, பிரமண அயோக்கியம்ங்கிறது இருக்கு. ஏன் பிரமண அயோக்கியம்ங்கிறது சொல்ற? எவன் ஒருத்தன் நாயை பார்த்து பயப்படுறானோ அவன் வந்து சிங்கத்துக்கிட்ட எப்படி வருவான், சிங்கம் இருக்கிற இடத்துல எப்படி போவான் அப்படிங்கிறதுனால நீ அந்த சிங்க உபலப்திங்கிற ஒரு ஹேத்துவை சொல்லிட்டு யாருக்கு சொன்ன, இந்த பீரு பிரமண அயோக்கியத்துக்கு சொன்ன. ஆனா ஒரு பர்சன் வந்து பை நேச்சர் ரொம்ப பீருவா இருக்கலாம், ஆனால் அவனுக்கு வந்து ஒரு குரு உபதேசமோ இல்லைனா ஒரு காரியத்தை அவன் சாதிக்கணும்னு அவன் மனசனவில் ஒரு திருடமாக இருக்கானோ இல்லைனா அவளுடைய பிரியா ஏதோ ஒன்று வந்து போய் எடுத்துட்டு வா, அங்கே இருக்கிற பூவை பறிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அவன் வந்து ரொம்ப சாதாரண ஒரு பயந்தாங்குள்ளியாக இருப்பான், ஆனால் வந்து ஒரு ஏதோ ஒன்று சாதிக்கணும், என் தாயின் ஆணை இல்லைனா வந்து என்னுடைய பிரியா வந்து சொல்லிட்டா இல்லைனா வந்து என்னுடைய குரு வந்து சொல்லியிருக்கார் நான் பண்ணணும்னுட்டு அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு திடீர்னு ஒரு உத்வேகம் வந்து he might go to that place. ஸோ அதனால் அந்த சிங்க உபலப்தின்னு நீ ஒரு ஹேத்து சொன்ன பாரு, அதுவே இங்கே ஒட்டாது. ஏன்னா பீருங்கிறவன் நாயை பார்த்து பயப்படுறவனுக்கு சிங்கம் வந்து கிட்ட எப்படி போவான்னு நீ சொல்லலாம், பட் there are other things which may provoke this guy because of which he may not consider சிங்கம் as a உபதிரவம். அவன் வந்து அதை வந்து உபாதையாக நினச்சிக்காம he might go. ஸோ அதனால் நீ சொல்கிற அந்த பீரு பிரமணத்திற்கு இந்த சிம்ம உபலப்தக ஒட்டாது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இந்த பீரு பிரமணன் இந்த ஆளை சொல்கிற பாரு, he may be a religious person. அவனுக்கு வந்து நாயை பார்த்து பயப்படலாமா இருக்கலாம். நாயை பார்த்து பயம்ங்கிறது என்ன அப்படின்னா, நாய் வந்து தன்னை தொட்டாலோ தன்கிட்ட வந்தாலோ தன்னுடைய அந்த புனிதத்தன்மை போயிடும்னு நினைக்கிறதுனால he may avoid the contact of a dog, but he may not be scared of a lion. அவன் வந்து he may be ready to face a lion. அதனால் நீ சொல்கிற அந்த சிம்ஹ உபலப்தி அப்படிங்கிற ஒரு ஹேத்துங்கிறது விருத்தமாக போயிடும். விருத்தம்ங்கிறது என்ன அப்படின்னா, விருத்தம்ங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் ஹேத்துவாபாசம், புரியுதா? என்ன அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா, சப்தோ நித்யா கிருதகத்வாத்துன்னு சொல்கிறா. இந்த வந்து சப்தம்ங்கிறது பக்ஷம், நித்தியம்ங்கிறது சாத்தியம், கிருதகத்வங்கிறது ஹேது. இந்த கிருதகிருத்தியம் அப்படிங்கிறது சாத்திய அபாவ அனித்யத்திலே இருக்கு. அதனால இது வந்து விருத்தம்ங்கற ஒரு தோஷத்துக்குள்ள வந்துடுறது இந்த இந்த ஒரு சென்டென்ஸ். இந்த அனுமானம்னு சொல்றால சப்தோ நித்யஹ கிருதகத்வாத் அப்படிங்கற சொல்ற இடத்துல கிருதகத்வம்ங்கற ஒரு ஹேதுவானது சாத்திய அபாவவதி அனித்யே விருத்தித்வம் அதுக்கு புரியுதா? அதே மாதிரி இங்க வந்து இந்த விருத்தம்ங்கற ஒரு ஹேதுவாபாசம் சொல்லிருக்கோம் இல்லையா? பீரு பிரமண அயோக்கியம் அப்படிங்கிறது அந்த அதுக்கு வந்து பய காரண சிம்ஹோபலப்த ஹேத்துன்னு சொல்லியிருக்கோம். அதனால இங்க he may not fear from a lion. அதனால the hetu doesn't stay in sadhya but it remains in sadhya abhavavan shunake. புரியுதா? மூணாவது என்ன சொல்றார் அப்படின்னா ஹேத்து ஹேத்துங்கிறது இங்க என்ன அப்படின்னா பய காரண சிம்ஹ உபலப்தா தான் ஹேத்து. இந்த ஹேத்துங்கிறது இட் சுட் பி பிரசன்ட் இன் தி பக்ஷா. பக்ஷாங்கிறது இங்கே என்னது? கோதாவரி கச்சகுஞ்சம்ங்கிறது பக்ஷம் இல்லையா? அந்த மேலும் என்ன நான் முதலே உனக்கு சொன்னேன், மொத்தம் வந்து அனுமானம் பண்ணும்போது அவன் வந்து சாத்தியத்தை பார்த்துட்டான் கண்ணாலன்னா அனுமானத்துக்கே விஷயம் இல்லை. இட் இஸ் பீன் ப்ரூவ்டு. இப்போ நம்ம வந்து சாத்தியம் அங்கே இருக்கா? சாத்தியம்ங்கிறது என்ன? சாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. பர்வத்தோ வன்னிமான் தூமத்வாத்துங்கிற இடத்துல இந்த பர்வத்தமானது தூமத்தோட இருக்கு. அந்த தூமம் பிகம்ஸ் அ ஹேத்து ஃபார் வாட்? ஃபார் வன்னி. சரியா? அந்த ஏன்னா அந்த வன்னிங்கிறது என்ன? சாத்தியம், சாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த வன்னியை அவன் கண்ணால் பார்க்கல, பார்த்துட்டான்னா அங்கே அனுமானத்துக்கே விஷயம் இல்லை. அது வந்து பிரத்யக்ஷம் மூலமாகவே சித்தி ஆகிடும். வன்னியை கண்ணால் பார்க்காம பர்வத்தத்தில் தூமம் இருக்குது, அதனால் வன்னி இருக்கணும்னு நான் வந்து அனுமானம் பண்ணுறேன். அந்த அந்த வன்னியை வந்து எதை வச்சு சாதிக்கிறேன் அப்படின்னா இந்த தூமத்துவங்கிற ஒரு ஹேத்துவ காசை வச்சுட்டு நான் காரணத்தை வச்சுட்டு சாதிக்கிறேன். ஆனால் இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் எடுத்துட்டேன்னா இந்த காரணம் ஹேத்துங்கிறது நம்ம என்ன லிங்கம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பயகாரண சிம்ஹ உபலப்தா தான் இங்கே வந்து ஹேத்து. அதுக்கு பக்ஷம் எது சொல்கிறா? கோதாவரி கச்சகுஞ்சம்ங்கிறது பக்ஷம் இல்லையா? அதனால் இங்கே வந்து என்னென்னா எப்படி வந்து பர்வத்தோ வன்னிமான் தூமத்துவாத்துங்கிற இடத்துல அந்த ஹேத்துவான தூமங்கிறது கண்ணால் பார்க்கப்படுறது எங்கே? அந்த பட்சமான பர்வத்தத்தில். அதுக்கப்புறம் அவன் வந்து அங்கே வன்னி இருக்கணும். ஏன் அப்படின்னா யோயோ தூமவான் ச வன்னிமான் எதா மகானசக அதெல்லாம் வந்து ரிகலெக்ட் பண்ணிக்கிறான். புரியுறதா? ஆனால் இங்கே இந்த பீரு பர்சன் இருக்கான் பாரு, இந்த டிமிட் கை, இவன் வந்து சிம்மத்தை கண்ணால் பார்க்கல. ஏன்னா நீ சிம்மத்தை தான் ஹேத்துவாக சொல்லியிருக்க, கரெக்டாக? சிம்மத்தை தான் அவன் கண்ணால் பார்க்கல. அவனுக்கு எப்படி அந்த சிம்மத்தினுடைய போதம் வந்தது? சாப்த போதம். யாரோ ஒரு ஸ்திரீ அங்கே நின்றுண்டு வேர்பலி அவள் வந்து சொல்கிறா, இங்கே வந்து நல்லா ஜம்முன்னு சஞ்சாரம் பண்ணு, இங்கே வந்து நாய் இல்லை சிங்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாளே தவிர அந்த ஹேத்துவான சிங்கத்தை இவன் கண்ணால் பார்க்கவே இல்லை. அதனால அவன் அந்த ஹேத்துவுக்கு ஒரு பிரத்யக்ஷ பிரதீதியே இல்லை. அவன் ஹேத்துவை கண்ணால் பார்த்தப்புறம் தான் இங்கே இதனுடைய பிரசக்தி இருக்கும்னு அந்த சாத்தியத்தை அவன் இன்ஃபர் பண்ணுவான். அதனால் உன்னோட ஹேத்துவே வந்து டிஃபெக்டிவ் விச் கேனாட் ப்ரூவ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த சாத்தியம் அப்படின்னு மூணாவது பாயிண்ட்டையும் போட்டு இவரை வந்து இது பண்ணிடுவா அலங்காரிக்க. திஸ் இஸ் ஹவு நையாயிகன் ஆர்கியூஸ் வித் ஒரு ஒரு லாஜிக்கல் ஒரு சிலாஜிசம் வள அந்த சென்டென்ஸ் அதை வச்சுண்டு வந்து அவன் எப்படி வந்து நையாயிகான்னு சொல்கிறாங்கிறதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ வந்து பரார்த்தானுமானமே ஆப்தன் மூலமாக கிடைக்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து இந்த சாப்த போதம் மூலமாக இவனுக்கு வந்து கிடச்சிருக்கு. இவன் பிரத்யக்ஷமாக வந்து அந்த ஹேத்துவை பார்க்கல அப்படிங்கிற ஸ்தலத்தில் ஆப்த வாக்கியம் மொத்தம் வந்து பரார்த்தானுமானம் சொல்லும்போது ஒரு ஆப்த வாக்கியனை பார்த்து தானே அவனுடைய வார்த்தைகளை நம்பி தானே அங்கே தூமம் இருந்தது அப்படின்னு அவனும் மொத்தம் இன்னொருத்தங்கிட்ட சொல்லும்போது அந்த ஆப்தன்னு அவனை கன்சிடர் பண்ணி அவனோட வாக்கியத்தை இந்த இன்னொருத்தன் எடுத்துக்கிறான். ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் இந்த பீருவா இருக்கிற இந்த பர்சன் இருக்கான் பாரு, இவனுக்கு வந்து இவ யாருன்னே தெரியாது. அண்டு ஸ்லோகத்தை படிக்கிற நமக்கு வந்து நன்னா தெரியும் இவ வந்து சரியான லேடி இல்லை, இவ வந்து ஏமாத்துறா சீட் பண்ணுற லேடி அப்படிங்கிறது தெரியறது. தான் ஏதோ ஒரு விவகாரத்தில் ஈடுபடணுங்கிறதுனால இவனை துரத்தணும்னு பார்க்குறான். ஸோ அந்த பீரு பிரமணாக எவனோ ஒருத்தன் இந்த லேடி வந்து வேற யாரோ, இவாளுக்கு அவளுக்கும் சம்மந்தம் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கிற ஸ்தலத்தில் அவள் வந்து ஒரு ஆப்தாளாக இருக்க மாட்டா இவனை பொறுத்தவரையில். புரியுறதா? ஸோ அந்த அதனால அவளுடைய வார்த்தைங்கிறது இவனுக்கு ஆப்த வாக்கியமாக அவன் எடுத்துக்க கூடாது. அசச்சு அவன் கண்ணால் அந்த ஹேத்துவான சிம்ஹோபலப்த பார்த்தாதான் அந்த இடத்துல வந்து அனுமானம்ங்கிறது சரியாக வரும். புரியுறதா? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் ரொம்ப யோசித்து அன்வயம் அனுமானம் பராமர்சம் அப்படின்னு பார்த்துட்டு போனோன்னா ஸ்லோகத்தினோட அழகே போயிடும் இல்லையா. அதுக்கு தான் ஆலங்காரிக்கா இந்த மாதிரிலாம் சார்ட் போட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறா சரியா. ஸோ இது ஒரு மாதிரி உனக்கு யூ மைட் ஹவ் காட் ஒரு ஜென்ரல் ஐடியா அபவுட் ஹவு நையாயிகா ப்ரூவ்ஸ் த Vyangyartha, how Nayayika tries to prove the Vyangyartha through Anumeyartha. I mean, how they consider the Vyangyartha as Anumeyartha. புரியறதா? அவ சாதிக்கணும்னு நினைச்சா these are the things, but there are lot of flaws. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ கடைசி இது அந்த சாப்த போதம் ஒன்று, அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற ஒரு ஹேத்வாபாசம், அதுக்கு முன்னாடி ஒரு ஹேத்வாபாசம் சொன்னோம். ஸோ மூணு ஹேத்துவுமே மூணு இடத்துலையுமே we are able to the Alankarikas are able to point out a Hetuabhasam irundudutna. It is not according to the Alankarikas, even according to the Naiyayikas the anumanam doesn't hold good. புரியறதா? சரி, இப்போ இந்த ந அனுமானம் ரசாதீனாம் விஞ்ஞானாம் போதனக்ஷமம் அப்படிங்கிற இடத்துல என்ன அப்படின்னா ஆக்ஷேபம் என்ன அப்படின்னா, அதாவது வியக்தி விவேகக்காரரோட ஆக்ஷேபத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பின்னாடி அந்த வியக்தி விவேகக்காரரோட வார்த்தைகளையே போட்டு கவி விஸ்வநாத கவி சொல்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, நடக ராமக சீதா விஷயக ரதிமான் சீதாதி விபாவாதி மத்வாது அப்படின்னு ஒரு ஹேத்து போடுறான். அதாவது இந்த நடனான ராமன் இதில் சீதையை குறித்து அவனுக்கு ஒரு ரதி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா த ப்ரெசன்ஸ் ஆஃப் விபாவ அனுபாவ வெபிச்சாரி பாவ இது எல்லாமே அப்படின்னு பூர்வபக்ஷியான அந்த இவன் மகிமபட்டக்காரர் சொல்கிறார். என்ன அதாவது அதுக்கப்புறம் இந்த சகிருதையா இந்த நாடகத்தை பார்த்து அவள் they are provoked by the anumanam inference and also the vasana present in them brings the rasa in them or the sthayi bhava in them comes out. இதுதான் வியக்தி விவேகக்காரருடைய மதம். புரியுறதா? இதை நம்ம சாய்த்த தர்ப்பணக்காரர் எப்படி ரெஃப்யூட் பண்ணுறார் அப்படின்னா, ந அனுமானம் ரசாதீனாம் விஞ்ஞானாம் போதனக்ஷமம் ஆபாசத்வேன ஹேதூனாம் ஸ்மிருதிஹி நச்ச ரசாதி தீஹி. அதாவது காவியம் ரசாதி மது, காவியம்ங்கிறது ரசத்தோடு கூடியது, ஏனென்றால் விபாவாதி மத்வாத்துன்னு ஒரு அனுமானம் சொல்கிறான். ஆனால் இங்கே இந்த அதாவது வெங்கியத்தை பிரதானமாக வச்சுருக்கிற இந்த ரசாதிகளை இந்த அனுமானம்ங்கிறது ந போதனக்ஷமம். புரியுறதா? அனுமானம் அப்படிங்கிறது அந்த வியாப்தி விசிஷ்ட பக்ஷ தர்மதா ஞானம் அப்படிங்கிறது ஹேத்துனாம் அந்த சாதனங்களினுடைய ஆபாசத்துவேன அங்கே ஏன்னா அந்த மாதிரி சொல்லிட்டா வெபிச்சார தோஷம்தான் வருமே தவிர ஒரு லாபமும் இல்லை. அந்த ஒரு வெபிச்சாரி துஷ்டமான ஒரு தோஷத்தோட ஹேத்துனா அந்த ஹேத்துகளோட ஹேத்துகளினால் வெங்கியானாம் ரசாதீனாம் ந போதனக்ஷமம் வெங்கியங்களுக்கோ இல்லனா ரசபாவ முதலியவைகளுக்கோ அவைகளை போதிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இனி சொல்கிற அந்த அனுமானத்தில் கிடையாது. ஏன் அனுமானத்தில் கிடையாதுன்னா ஆபாசத்துவேன ஹேத்துனாம் ஹேத்துக்கள் அங்கே ஆபாசமாக இருக்குது, ஆபாசம்ங்கிறது தப்பு தூஷிதமாக இருக்குது. அப்படி இருக்கிற ஹேத்துகளினால் நீ இந்த வெங்கியங்களையும் ரசாதிகளையும் போதிச்சுடுவ அப்படின்னு சமர்த்தனம் பண்ணிடுவ அப்படின்னு சொன்னான்னா தத்து ந கிடையாது. புரியுறதா? மேலும் என்ன அப்படின்னா ஸ்மிருதிஹி நச்ச ரசாதி தீஹி துஷ்ட ஹேத்துலேருந்து உன்னா சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம் ஸ்மிருதிஹி ஏற்கனவே ஸ்மிருதிஹி அப்படின்னால ஏற்கனவே நடந்த ஒன்னுத்தினுடைய ஒரு ரிகலக்ஷன் ஸ்மிருதிஹி அப்படின்னு சொல்கிறா. இங்கே துஷ்ட ஹேத்துவினால ஜன்யத்வேன இங்கே ஸ்மிருதிக்கும் விஷயமாகாது இந்த ரசம். ஸோ ஃபஸ்ட்டு அனுமானத்துக்கு விஷயமாகாது, ஸ்மிருதிக்கும் விஷயமாகாது. ஏன்னா ரெண்டுத்துக்கும் காமனான காரணம் என்னன்னா துஷ்ட ஹேத்துத்வேன ரெண்டுத்துக்கும் துஷ்ட ஹேத்துங்கிறது ஒரு காரணமாக இருக்கிறதுனால நீ அனுமானம் மூலமாக ரசத்தையோ வெங்கியத்தோ நீ ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவர் முடிக்கிறார். முடிக்கல சொல்றார். இதுக்கப்புறம் வியக்தி விவேகக்காரர் பூரா சொல்லிட்டு போறார். என்ன அப்படின்னா விபாவாதிகள் ரச ரசங்களை காமிக்கிறதுக்கு அவ வந்து நீ வந்து தனியாக வந்து வெங்கியம்ங்கிறத ஒன்று ஒத்துக்காமல் அனுமானத்துக்குள்ளேயே போய்க்கலாம், அந்தர்பாவம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறார். ரசப்பிரதீதிங்கிறது விபாவம் முதலியவைகளால் அறியப்படுகிறது. அதை வந்து இட் வில் பி நோன் த்ரூ அனுமானம்னு ஒன்று சொல்கிறார். அதுக்கப்புறம் அங்கே வந்து விபாவம், அனுபாவம், வியபிச்சாரி பாவங்கள் இவைகள் எல்லாமே சாதனமாக இருக்குது. எது சாத்தியமாக இருக்குது அப்படின்னா ரசம்ங்கிறது சாத்தியமாக இருக்குது அங்கே. அதுக்கப்புறம் அந்த விபாவங்கள், அனுபாவங்கள், விபிச்சாரி பாவங்கள் காரணம் காரியம் சககாரியாக இருந்துண்டு ரசம் அதாவது எதை அனுமானம் பண்ணுறது ரதி முதலியவைகளை அனுமானம் பண்ணி அது மூலமாக ரசம்ங்கிறது வருது அப்படின்னு சொல்கிறார். இந்த இந்த விபாவங்கள் எக்ஸெட்ரா அதெல்லாம் இருக்குது பாரு, அவைகள் என்ன அப்படின்னா ஒரு தெர் இஸ் அ ஸ்டெப் ஃபார் இட்டுங்கிறார். ஃபஸ்ட்டு விபாவாதி ஞானம் வரும், அதுக்கப்புறம் ரதி வந்து அனுமதி, திருப்பியும் புனக பரிசீலனம், அதுக்கப்புறம் ரசத்தினுடைய ஆஸ்வாதம். இந்த மாதிரி படிப்படியாக வருங்கிறார் நம்ம நையாயிகன். படிப்படியாக வரும்போது அப்போ வந்து கதம் ரசாதீனாம் கிரமதா, ஏன்னா நமக்கு அசம்லட்சிய கிரமம் தானே, டகார்னு வருது தானே, தெர் இஸ் நோ சிஸ்டமேட்டிக். ஒரு ஒரு இதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் இதுங்கிறது ரசத்துக்கு கிடையாது. அதை பார்க்குறோம், நமக்குள்ளே இருக்கிற வாசனா பலத்தினால நமக்குள்ளே இருக்கிற ஸ்தாயி பாவங்கள் மேலோங்கி வந்தாலே அது ரசம்தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீ ரசத்துக்கு எப்படி இதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் இதுன்னு எப்படி ஸ்டெப்பு சொல்லுவேன்னு கேட்குறான். அதுக்கு நையாயிகன் சொல்கிறான், அக்கார்டிங் டு யூ அந்த அசம்லட்சிய கிரமங்கிறதே என்ன அப்படின்னா அந்த கிரமத்துக்கு வந்து ஒரு ஸ்புட்டதா ஒரு ஸ்பஷ்டதா ந பவதி, அதனால் நீ வந்து அதை அசம்லட்சிய கிரமம்னு சொல்கிறேன். ஆனால் ஆசச் அந்த அசம்லட்சிய தெர் இஸ் நோ கிரமம் ஃபார் ரசம், அது அப்படியே வந்துடும். ஓகே அது ஆனால் அக்கார்டிங் டு யூ நீ அசம்லட்சிய கிரமம்னு ஏன் சொல்கிற அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பஷ்டதாவோ இல்லைனா ஒரு ஸ்புட்டதாவோ இல்லைங்கிறதுனால நீ அசம்லட்சிய கிரமங்கிறத யூஸ் பண்ணுறியே தவிர ஆசச் தெர் இஸ் நோ அக்கிரமகா இன் ரசம், தெர் இஸ் அ கிரமம்னு இவன் சொல்கிறான். உன்னுடைய அசம்லட்சிய கிரம நீ சொல்கிற அக்கிரமமும் எனக்கு வந்து என்னுடைய மதம் மூலமாகவே சால்வ் ஆகிடுறதுன்னு இவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபர்தராக சித்தாந்தி வந்து பூர்வபக்ஷியை கொஸ்டின் கேட்குறார். இந்த நெக்ஸ்ட்டு இருக்கிற ஒரு பேரால் இதுதான் சொல்கிறார். படி வியக்தி விவேக காரேன வியக்தி விவேக காரேனகி யாபி விபாவாதிபியா ரசாதீனாம் பிரபூதிஹி சானுமானஹ ஏவ அந்தர்பவிதும் அர்ஹதி. ஸோ யாபி விபாவாதிபியா ரசாதீனாம் பிரதீதிஹி விபாவ அனுபாவ வியபிச்சாரி பாவங்கள் அவைகளிலிருந்து இந்த ரசத்தினுடைய ரசாதீனாம் பிரதீதிங்கிறது யா அதுவும் யா அப்பி அதுவும் கூட சா அனுமான ஏவ அந்தர்பவித்தும் அருகதி அவைகளை அனுமானத்திலே அந்தர்பாவம் பண்ணிடலாம் அப்படிங்கிறார் வெக்தி விவேகக்காரர். மேலே விபாவ அனுபாவ வியபிச்சாரி பிரதீதி சாதனம் இஷ்யதே விபாவம் அனுபாவம் வியபிச்சாரி பாவம் இவைகளினுடைய பிரதீதி அப்படிங்கிறது ரசாதி பிரதீதேகே சாதனம், அதாவது விபாவம் அனுபாவம் வியபிச்சாரி பாவங்கள் இவைகள் சாதனம், ரசம்ங்கிறது சாத்தியம். சரியா? ஸோ விபாவ அனுபாவ வியபிச்சாரி பிரதீதிஹி சாதனம் இஷ்யதே சாதனமாக இருக்கிறது எவைகளுக்கு ரசாதி பிரதீதேகே ரசங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. மேலே தேஹி ரத்யாதீனாம் பாவானாம் காரண காரிய சஹகாரி பூதாக தான் அனுமாபயந்தே ஏவ ரசாதீன் நிஷ்பாதயந்தி. மேலும் என்ன தேஹி அந்த அந்த விபாவ அனுபாவ வெபிஜா அவைகள் இருக்கே அவைகள் வந்து இந்த ரத்தி ஹாசம் அந்த முதலிய ஸ்தாயி பாவங்கள் இருக்கே அவைகளுடைய பாவங்களுடைய அதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா காரணம் காரிய சககாரி பூதாக காரணம் அப்படிங்கிறது விபாவம் காரணம் அனுபாவம் காரியம் அண்ட் விபிச்சாரி பாவங்கள் சககாரி பூதாக அப்படி இருந்துட்டு தான் அனுமாபயந்தே ஏவ அந்த ரசத்தை அனுமானம் பண்ணுறது அதனால் ரசாதீனு நிஷ்பாதயந்தி ரசங்கள் உண்டாகின்றன தெரியப்படுகின்றன நமக்கு. சரியா? மேலே பிரதீயமானாக ஆஸ்வாத பதவீன் கதாக சந்தா रसाः उच्यन्ते अवैगले ते एव अंद विभावादिगले एन्न अप्पडिया विभावादया एव वेर एदुमे इल्ल प्रतीयमानाः प्रतीति पदम आगताः आस्वाद पदवीं काव्यंगल्लियो नाट्यंगल्लियो मोदल्ल वंदु अंद सामान्य विषयीभूताः அவைகள் வந்து ஒரு சமத்காரியான விஷயதாம் கதாக பிராப்தாக அவைகளை தான் ரசம்னு சொல்றா. புரியுதா? இந்த ஆஸ்வாத பதவி அப்படிங்கறதே ஒரு சமத்கார ரூப விஷயம். அதுதான் நான் உனக்கு சொன்னேன், அது புனக புனக அனுஷீலனாது. முதல்ல விபாவாதிகளினுடைய ஞானம், அதுக்கப்புறம் ரத்தியினுடைய அனுமதி, அதுக்கப்புறம் புனக அதனுடைய பரிசீலனம், அதுக்கப்புறம் ரசத்தினுடைய ஆஸ்வாதம், அதுக்கப்புறம் அந்த ரசத்துல இருக்கிற ஒரு சமத்காரம். இவ்வளோத்தையும் இப்படி இருக்கிற இந்த இந்த சமத்காரம் ஒரு என்ஜாய்மெண்ட் அந்த ஸ்டேஜில் இருக்கிறது தான் நான் ரசம்னு சொல்கிறேன் அப்படிங்கிறோம். புரியுதா? மேலே இது அவசியம் பாவி தத் பிரதீதி கிரமஹ கேவலம் ஆசுபாவிதயா அசௌ ந லக்ஷதி யதஹ அயம் அத்யாபி அபிவ்யக்தி கிரமஹ இதுவரைக்கும் பூர்வபக்ஷி. இப்பதான் அந்த குவெஸ்டன் வந்து கேட்குறான், நீ வந்து ரசாதீனா இவ்வளோ கிரமம் சொல்றியே, ஆஸ்வாத பதவிங்கிற சமத்கார ரூப விஷயம் அண்டு ஸ்டெப்பு ஸ்டெப்பா இதுக்கப்புறம் அது அதாவது தண்டம் ரித்திகா அது மூலமா கடம் வருது அப்படின்னு சொல்ற மாதிரி விபாவாதிகள், அதுக்கப்புறம் ரத்தியினுடைய சமாவேசம், ரத்தி ஒவ்வொரு அந்த அந்த பர்டிகுலர் ஸ்தாயி பாவத்தினுடைய மேலோங்கி வருது, அதுக்கப்புறம் ரசம் வருது அப்படின்னு நீ வந்து ஸ்டெப்பு பை ஸ்டெப்பாக ஆகுங்கிறியே அது வந்து சரி வராது அப்படின்னு இவன் சொல்லி முடிக்கிறான். அப்போ சொல்லும்போது இந்த ஸ்டெப்பு ஸ்டெப்பாக நீ சொல்கிறியே அது அப்படி சொன்னேன்னா என்னுடைய அசம்லக்ஷ கிரமம்னு நான் ஒத்துன்ட்ருக்கேனே, ரசத்துக்கு அப்படியே படார்னு அந்த ரசத்தினுடைய அனுபூதியானது வந்துடும் அப்படின்னு நான் சொல்கிறேனே அதுக்கு என்ன ஆகும் கேட்குறான். அதுக்கு தான் பதில் இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னா, அசம்லக்ஷ கிரமம் நீ எதை சொல்கிற அப்படின்னா அந்த கிரமத்துக்கு வந்து ஒரு ஸ்புட்டதாவோ ஒரு ஸ்பஷ்டதாவோ இல்லை, என்ன அதனால தான் நீ வந்து அது அசம்லக்ஷ கிரமம்னு சொல்கிற. ஆனால் அந்த கிரமத்தினுடைய அஸ்புட்டதாயாமபி கிஞ்சன காரணம் வர்த்ததே, அது எப்படி அப்படின்னா அது சீக்கிரதா காரணாது அந்த ஆஷு சம்பவாத்து சன லக்ஷத்தே கிரமஹ கிந்து கிரமஸ்து தத்ர பவத்தேவங்கிறான். அந்த கிரமம் வந்து உனக்கு அதாவது டகார்னு அதனுடைய அனுபூதி ஆயிடுறது அப்படிங்கிறதுனால உனக்கு அதனுடைய கிரமமானது கண்ணில் படலையே தவிர அங்கே கிரமங்கிறது இருக்குன்னு அக்கார்டிங் டு ஹிம். புரியுறதா? ம். அதனால ரசத்தினுடைய அவபோதம் இந்த அனுமானம் மூலமாக ஆயிடும் அப்படிங்கிறத நான் சித்திக்கிறேன் அப்படிங்கிறோம். புரியுறதா? ஸோ தத் பிரதீதி கம இதி அவசியம் பாவி தத் பிரதீதி கிரமஹ இதி இந்த காரணத்தினால் பிரதீதி கிரமஹ அந்த விபாவாதி ஞானம் ரசாதி ஞானானாம் அந்த கிரமஹ அதாவது அந்த பௌர்வாபர்யம் முன்னாடியும் பின்னாடியும் நான் சொன்னேனே அதுவானது அவசியம் பாவி காரண காரிய ரூபத்துவங்கிறது அங்கே இருக்குது. அங்கே மேலும் என்ன ஆசுபாவிதயா ஆசுபாவிதயாங்கிறது என்ன அப்படின்னா விபாவாதி பிரதீதி அனந்தரம் ரசாதி பிரதீத்தினாம் அதிசீக்கிரம் பாவிதயா விபாவம் வந்துடுத்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அனுபவம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் ரச பிரதீதிங்கிறது இல்லை அந்த அந்த விபாவ பிரதீதி அனந்தரம் ரசாதி பிரதீத்தினாம் அதிசீக்கிரம் பாவிதயா சீக்கிரம் வந்துடுறதுனால அசௌ கிரமக ந லக்ஷியதே துவயா. புரியுறதா? இந்த கிரமமானது உனக்கு தெரியலை, அதனால தான் நீ அதை அசம்லட்ச கிரமம்ங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்குறியே தவிர அங்கே கிரமங்கிறது ஸ்லைட்டாக இருக்க தான் செய்யறது அப்படிங்கிறான் அவன். புரியுறதா? அதனால் நான் வந்து அந்த அசம்லட்சிய கிரமம்ங்கிற உன்னுடைய கான்செப்டும் இங்கே சித்தி ஆகிடுறதுன்னு நான் சொல்கிறேன்றான். எப்படின்னா அசம்லக்ஷ கிரமம்ங்கிறது அலங்காரிக்கா விவகாரம் எக்ஸ்பிளைன் பண்ணுற அசம்லட்ச கிரமமே வேற சடார்னு வருது தான் அசம்லக்ஷ கிரமம். பட் இங்கே இவன் சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த ஆசுபாவிதையா வேக வேக வர்றதுனால அந்த கிரமங்கிறது உனக்கு ஸ்புட்டமாக புரியலப்பா, அதனால் நீ அதுக்கு அசம்லக்ஷ கிரமம்னு பேர் வச்சுட்ட. அங்கே தேர் இஸ் அ கிரமம், தேர் இஸ் அன் ஆர்டர் ஃபார் திஸ், பட் ஆஸ் இட் கம்ஸ் இமீடியட்லி வி ஆர் நாட் ஏபிள் டு ட்ரேஸ் எதுக்கப்புறம் எதுன்னு அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஸோ இந்த அசம்லக்ஷ கிரமம்ங்கிற அந்த நம்ம அலங்காரிகா ஒத்துக்கிறதையே இந்த நையாயிகன் வந்து இன்டர்பிரிட்டிங் இட் அக்கார்டிங் டு ஹிஸ் ஓன் கன்வீனியன்ஸ். என்ன அப்படின்னா அசம்லட்ச கிரமம்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதில் நீங்கள் ஏன் தெரியுமா வந்து அசம்லட்ச கிரமம்னு அங்கே சொல்லியிருக்கேள், அங்கே வந்து ந சமயக் லட்சத்தே கிரமக, ஏன்னா ஆசுபாவிதையா வேக வேக வேகமாக அதனுடைய பிரதீதி வந்துறதுனால அந்த கிரமம் வந்து சரியா ஸ்புட்டமா வந்து பார்க்கப்படாத காரணத்தினால்தான் நீங்கள் அசம்லட்ச கிரமம்ங்கிறத ஒன்று ஒத்துருக்கேள். நீங்கள் வந்து அக்கிரமம்னு ஒத்துக்கலையோனோ, அக்கிரம வேங்கியம்னு ஒன்று ஒத்துக்கலையோனோ, ஏன்னா உங்களுக்கே தெரியறது அங்கே ஒரு கிரமம் இருக்கு அப்படின்னு தன்னுடைய வேர்ட்ஸ், அந்த ஜக்லரி ஆஃப் வேர்ட்ஸை வச்சுண்டு ஆலங்காரிகாலனுடைய அசம்லட்ச கிரமணத்துக்கு இன்டர்பிரிட்டேஷனே மாத்திரம். பட் தட் இஸ் நாட் த இன்டர்பிரிட்டேஷன். அசம்லட்ச கிரமங்கிறது நீ இத்தனாலாம் வந்து அலங்கார டெக்ஸ்டில் என்ன படிச்சியோ அதுதான். இந்த நையாயிகன் தன்னுடைய கன்வீனியன்ஸுக்கு ஒத்துறோம் அதை மாற்றின்னு இருக்கான். புரியுறதா? ம், இப்போது இது இல்லை அது இல்லைன்னு நம்ம வந்து இவர் வந்து ரெஃப்யூட் பண்ண போகிறார். படி தத்ர பிரஷ்டவ்யம். அந்த இது எது உக்தம் வரைக்கும் உனக்கு வந்து பூர்வபக்ஷி, அதாவது மகிமபட்டருடைய வாதம், அதை வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மேலே இப்போ நிரசனத்துக்கு போறார். படி தத்ர பிரஷ்டவ்யம் கிம் சப்தாபிநய சமர்ப்பித விபாவாதி பிரத்யய அனுமித ராமாதிகத ராகாதி ஞானம் ஏவ ரசத்வேன அபிமதம் அவதா தத் பாவனயா பாவகைஹி பாவ்யமானஹ ஸ்வப்ரகாசானந்தஹ. சரி, ரெண்டு சொல்றார். நீங்க ரசம்னு இப்போ ஒத்துக்கிறேல, அனுமானம் மூலமா சித்திச்சுக்கிறேன்னு சொல்றேல, அந்த ரசம்ங்கிறது அக்கார்டிங் டு யூ என்ன? கிம் சப்த அபிநய சமர்ப்பித்த விபாவாதி பிரத்யய அனுமித ராமாதிகத ராகாதி ஞானமேவ ரசத்வேன அபிமதம் பவதஹ. உங்களுக்கு அக்கார்டிங் டு யுவர் மதம் சப்தம் அபிநயம் அப்படிங்கிறது, சப்தம்ங்கிறது உங்களுக்கு காவியம், ஸ்ரவ்ய காவியம், அபிநயம்ங்கிறது உனக்கு திருஷ்ய காவியம். இந்த ஸ்ரவ்ய காவியம் திருஷ்ய காவியம் இது ரெண்டுத்திலிருந்து இல்லைனா அது ரெண்டுத்து அந்நியதரேன இது அதில் சமர்ப்பித்தக அப்படின்னா அதுலேருந்து ஜனித்தக உண்டான யஹ விபாவாதீனாம் பிரத்யயா விபாவம் அனுபாவம் விபிச்சாரம் விபிச்சாரி பாவம் அவைகளினுடைய பிரத்யம் அப்படின்னா ஞானம். அந்த ஞானமானது தேன அனுமிதா யஹ ராமாதிகதா ராகாதி ராகாதிஹி சீதாதி விஷயக ரத்யாதிஹி தஸ்ய ஞானமேவ ரசத்வேன ரசரூபேண பவதஹ தவ வெஞ்சனாயாக அனுமானே அந்தர்பாவவாதினஹ மதம் வா அப்படின்னு கேட்குறார். அதாவது ஸ்ரவ்ய காவியத்திலேயோ திருஷ்ய காவியத்திலேயோ இருக்கிற அந்த விபாவ அனுபாவ விபச்சாரி பாவங்கள் அவைகளினுடைய ஞானம் அதுலேருந்து அந்த அதனால தேன அனுமித்தக அதனிலிருந்து அனுமானம் பண்ணப்பட்ட ராமாதி ராமர் சீதா விஷயக ரதிமான் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை தான் நீங்கள் வந்து ரசத்வேன அபிமதம் பவதக அதை தான் நீங்கள் ரசம்னு ஒத்துக்கிறீளா? இல்லைனா தத் பாவனையா பாவகைஹி பவ்யமானஹ ஸ்வப்ரகாசானந்தா வா. இல்லைனா அந்த தாத் பாவனையா அந்த ராமாதிகத ராகாதி இருக்குவாரு அதனுடைய பாவனையா அப்படின்னா அதனுடைய சிந்தையா பாவகைஹி அதாவது இந்த சப்யைஹி இந்த ஆடியன்ஸினால பவ்யமான சப்யைஹின்னா அங்கே இருக்கிற சகிருதையாளால பவ்யமானக பிரதீயமானக ஸ்வப்பிரகாசானந்தக ஸ்வயம் பிரகாசிதமாக இருக்கிற அந்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிற ரசம் அதை ரசம்னு ஒத்துக்கிறேளான்னு ரெண்டு பட்சம் கேட்குறான். சித்தாந்தி என்ன கேட்குறான்? பூர்வபக்ஷியை பார்த்து கேட்குறான். என்ன த லவ் தட் ராமா ஹாஸ் ஃபார் சீதா அது உனக்கு ரசமா? இல்லைனா த ஸ்வயம் பிரகாஷ ரூபா தட் இஸ் என்ஜாய்ட் பட் த சாமாஜிகா இஸ் ரசா, விச் ஒன் யூ சூஸ் அப்படின்னு கேட்குறான். மேலே ஃபர்ஸ்ட்டு தான் நீ சூஸ் பண்ணியிருக்கேன்னா உன்னோட எனக்கு தெர் இஸ் நோ ஆர்குமெண்ட். ஏன்னா எங்களை இப்போ யூஸே தட் ராமாதிகத ராகாக ஏவ ரசக அப்படின்னு நீ அக்செப்ட் பண்ணினுட்ட அப்படின்னா எங்களுக்கு வந்து அது வந்து அண்ட் யூ ஆல்சோ சே தட் இட் இஸ் வேஸ்ட் டு அக்செப்ட் வியாபாரா கால் வெஞ்சனா அப்படின்னு நீ சொன்னேன்னா எங்களுக்கு வந்து அது ராமோயம் சீதா விஷயக ரதிமான் சீதாதி விபாவாதி மத்வம் அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எங்களுக்கு அதை பற்றி தெர் இஸ் நோ இது நோ சர்ச்சா. புரியுறதா? மேலே ம் ஏன்னா நாங்கள் வந்து இத்தியேவ விசேஷா ஸோ இது வந்து நாங்கள் வந்து ஆத்தியே பிரதம பட்சத்தில் என்னென்ன விவாதக எங்களுக்கு வந்து நாம மாத்திரே விரோதாக தான். ஏன்னா அதில் இருக்கிற நாங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரசம்னே ஒத்துக்கல. ராமாதிகத்தை we do not accept the love between between Rama and Sita's rasa. Adudhaan visheshaha. Adhaan bedaha. Visheshaha na bedaha nartham. Adudhaan bedam. Second enna abdina. Second enna the rasa that is present in the dvitiyastu vyapti grahana abhavat hetoho avasataya asiddaha eva. Kadasiya varudhu. Paathiya? அடுத்தது செகண்ட் என்ன செகண்ட் வந்து என்ன செகண்ட் இஸ் ரசா அதாவது ரசா பிரசன்ட் இன் சாமாஜிகா கேனாட் பி ப்ரூவ்ட் பை அனுமானா புரியுறதா ஆஸ் நோ வியாப்தி கேன் பி செட் அண்ட் ஹேத்வா பாசா ஆல்சோ எக்ஸிஸ்ட் புரியுறதா அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பர்வதோ வன்னிமான் தூமத்வாத்துங்கிற இடத்துல பக்ஷங்கிறது பர்வதம் சாத்தியம்ங்கிறது வன்னி ஹேத்துங்கிறது தூமம் இது ரெண்டுமே வந்து சமானாதிகார சம்பந்தத்திலேருந்து சம்பந்தத்தோட பட்சத்தில் இருக்கணும். இப்போ வந்து பக்ஷே ஏன சம்பந்தேன சாத்தியா வர்த்ததே தேனைவ சம்பந்தேன ஹேத்துரப்பி வர்த்தித்தவ்யம் புரியுறதா பட்சத்தில் என்ன சம்பந்தத்தில் சாத்தியம் இருக்கோ அதே சம்பந்தத்தில் தான் ஹேத்துவும் இருக்கணும். இங்கே வந்து பர்வதோ வன்னிமான் தூமத்வாத்துங்கிற இடத்துல ஹேத்துதாவச்சேதக சம்பந்தா சம்யோகம் சாத்தியதாவச்சேதக சம்பந்தமும் சம்யோகம் எதில் பட்சத்தில் அந்த மாதிரி இங்கே காவியம் ரசாதிமத்து விபாவாதி மத்வாத்து அப்படிங்கிற இடத்துல காவியங்கிறது பட்சம் அதாவது நையாயிகன் சொன்ன அவனுடைய மதத்தை எடுத்துட்டு இவர் பேசுகிறார் புரியுறதா அவனுக்கு அவனை பொறுத்தவரையில் காவியம்ங்கிறது பட்சம் ரசாதிமத்து ஓட இருக்குது அது சாத்தியம் அது விபாவாதி மத்வாத்துங்கிற ஹேத்து இங்கே வந்து காவியம் ரசாதிமத்து விபாவாதி மத்வாத்து இந்த இடத்துல ஹேத்துதாவச்சேதக சமவாய சம்பந்தமே இஸ் வித் சாமாஜிகா நாட் இன் காவியம் அதனால் காவியம்ங்கிற ஒரு பட்சத்திலே அது இல்லாததுனால அங்கே வந்து ஹேத்வாபாசம்ங்கிறது வந்துடுறது அசித்த ரூப ஹேத்வாபாசம்னு ஒன்று வருது பாதம்ங்கிற ஒரு ஹேத்வாபாசம்ங்கிறது வருது அசித்த ரூப ஹேத்வாபாசம்ங்கிறது என்னது பக்ஷே ஹேதோஹோ அபாவக பட்சத்தில் வந்து ஹேத்துவே இல்லை அப்படின்னா அங்கே வந்து அசித்தம்ங்கிற ஒரு ஹேத்வாபாசம் வந்துடுறது இங்கே வந்து காவியம்ங்கிறது பட்சம் அக்கார்டிங் டு நையாயிகன் அதில் அவன் என்ன சொல்கிறான் ரசத்தை சாதிக்கிறான் எதை ஹேத்துவா வச்சுண்டு விபாவ அனுபாவ விபச்சாரி பாவங்களை வச்சுண்டு அங்கே ஹேத்துதாவச்சேதக சமவாய சம்பந்தேன விபாவாதிகள் எங்கே இருக்குது சாமாஜிகே வர்த்ததே காவியரூப பக்ஷே விற்த்தித்வ அபாவாத்து ஸ்வரூபாசித்த ரூப ஹேத்வாபாசக ஸ்வரூபாசித்தம்ங்கிற ஒரு ஹேத்வாபாசம் அங்கே வந்துடுறது அந்த ஸ்வரூபாசித்தம்ங்கிறது என்ன அப்படின்னா சப்தோகுண சாட்சுஷத்வாத்துன்னு உனக்கு எக்ஸாம்பிள் தர்க்க சங்கரத்தில் பார்த்தேன்னா அதில் சப்தம்ங்கிற ஒரு பட்சத்தில் குணம்ங்கிறது சாத்தியம் சாட்சுஷத்வம் அப்படிங்கிறது ஹேத்து ஆனால் சப்தஸ்ய சிரவணத்வாத்து அங்கே வந்து சாட்சுஷத்துவம் கிடையாது அதனால் அது வந்து அசித்த ரூப ஹேத்வாபாசத்துக்கு அது எக்ஸாம்பிளாக கொடுத்தார் அதே மாதிரி இங்கே நம்ம எடுத்துட்டேன்னா இங்கே வந்து இந்த விபாவாதிகள் வந்து இவா சாமாஜிகள் கிட்ட இருக்கே தவிர காவியத்தில் கிடையாதுங்கிறதுனால இங்கே வந்து பக்ஷே ஹேதோஹோ அபாவகன்னு ஒரு அசித்த ஹேத்வாபாசம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாதம்ங்கிற ஒரு ஹேத்வாபாசமும் இருக்கு அதாவது சாத்தியதாவச்சேதக சமவாய சம்பந்தேன ரசாதேரபி காவியரூப பக்ஷே விற்த்தித்வாபாவாத்து பாதரூபக ஹேத்வாபாசக அங்கே வந்து சாத்தியம் அப்படிங்கிறது ரசம் சாத்தியதா அந்த ரசனிஷ்டா ஸோ அந்த சாத்தியதாவச்சேதக சமவாய சம்பந்தேன இந்த ரசாதிகளும் இந்த காவியரூப பட்சத்தில் இல்லாத காரணத்தினால இங்கே வந்து பாதம்ங்கிற ஒரு ஹேத்வாபாசம் வந்துடும் எப்படி வந்து வன்னிஹி அனுஷ்ணக திரவியத்வாத்துங்கிற இடத்துல அனுஷ்ணத்வங்கிறது வன்னியில் கிடையவே கிடையாது ஏன்னா சாக்ஷுஷ பிரத்யக்ஷமாக நமக்கு வி ஆர் ஏபிள் டு ஃபீல் ஆர் டச் ஆர் சி தட் வந்து வன்னிக்கு வந்து அந்த உஷ்ணத்துவங்கிறது இருக்குது அதனால் பாதம்ங்கிற ஒரு ஹேத்துவாபாசத்தினால இங்கே அனுமதி ஆர் அனுமானத்துக்கே ஒரு பிரதிபந்தம் வந்து விட்டுறது இதனால் நீ சொல்கிற அனுமானத்தில் அனுமானம் மூலமாக அனுமானமே இருக்கட்டும் அனுமான வியாபாரமே இருக்கட்டும் வெஞ்சனா வியாபாரம் வேண்டாம் அனுமேயார்த்தம்னு நான் வச்சுக்கிறேன் வெங்கியார்த்தம் வாண்டான்னு சொன்னேன்னா அதுக்கு என்ன அப்படின்னா இந்த ஹேத்துவாபாசத்தில் கொண்டு போய் முடியும் ஃபஸ்ட்டு சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எங்களுடைய மதத்தில் நாங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரசம்னே ஒத்துக்கலை புரியுறதா ராமருக்கும் சீதைக்கும் இருக்கிற ஏன்னா எங்களை பொறுத்தவரை சாமாஜிகாலில் இருக்கிற அந்த ஸ்வயம் பிரகாஷ ஆனந்தத்தை தான் நாங்கள் ரசம்னு ஒத்துக்கிறோம் செகண்ட் வந்து நீ வந்து பவ்யகி அந்த செகண்டுக்கு வந்து நீ வந்து அனுமானம் மூலமாக ப்ரூவ் பண்ணுற அப்படின்னா உனக்கு வந்து வியாப்தி வந்து ஒதைக்கிறது வியாப்தி கிரகண அபாவாத்து ஹேதோஹோ ஆபாசத்தையா அசித்த ஏவ அதுவும் வந்து சித்திக்காது.